தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 7 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை ஆதரித்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நிறைவு காட்சிகள் அப்படின்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கி இதுவரைக்கும் அந்த பயிற்சி மையத்தின் மூலமாக 1000 பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அதனாலதான் தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருக்கிறோம், எப்படி குளத்தூர்ல அனிதாட்சிபர் சக்கடமி ஒன்று அமைச்சு அதன் மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமோ அது மாதிரி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் அனிதாட்சிபர் சக்கடமி தொடங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் காப்பாற்றி ஆகணும். இன்னைக்கு நாம 50 வருஷம் பின்னாடி போயிட்டோம். 10 வருஷமா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பாதாளத்துக்கு போயிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார், அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டுச்சு. அந்த வழக்கின் காரணமாக அவர் பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சிறைக்கு போனார், அப்புறம் வெளியிலே வந்தார், அதற்கு பிறகு அவர் உடல் நலிவுற்று இறந்து போனார். அவர் இறந்தது கூட ஒரு மர்மமாக இருக்கு. நான் அதை விமர்சனம் செஞ்சு பேசுற நினைக்க கூடாது. நான் உங்களை எல்லாம் பார்த்து பணிவோடு கேட்கிறேன், நம்முடைய வீட்டில் நம்முடைய உறவினர்களோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது இறந்து போயிட்டா நாம் போய் அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறோம், துக்கம் விசாரிக்கிறோம். துக்கம் விசாரிக்கிறப்போ என்ன உடம்புக்குன்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு, மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தோம், டாக்டர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடியல, இறந்துட்டார் அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாங்க. ஆக இது ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வரோம், கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாம் கவலைப்படாமல் இருக்கணும், உங்கள் பிள்ளைகளாக இருக்க உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வரோம். யாரோ ஒருவர் இறந்தாலும் கூட ஆறுதல் சொல்லிட்டு வரோம், எப்படி இறந்தார் என்பது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா யாரோ அல்ல, ஒரு முதலமைச்சர். தயவுசெய்து நினச்சி பாருங்க, நமக்கும் அவர் தான் முதலமைச்சர். எதிர்கட்சியாக இருக்கலாம், நமக்கும் அவங்களுக்கும் கொள்கையில் எவ்வளவோ மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், தேர்தல் களத்தில் நிற்கலாம். கடந்த முறை தேர்தலில் நாம் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்தோம், 1% வித்தியாசத்தில் இழந்தோம். இருந்தாலும் நமக்கும் அவங்க தான் முதலமைச்சர். ஆக ஒரு முதலமைச்சர் இறந்து போயிருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் எப்படி இறந்தார் என்ற செய்தி யாருக்காவது தெரியுமா? விசாரணை கமிஷனை யார் அமைச்சது? பழனிசாமி அமைச்சார். யார் கேட்டது? ஓபிஎஸ். ஆக ஓபிஎஸ் தான் கேட்டது, நாம கூட கேட்கல. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தான் விசாரணை கமிஷன் வேண்டும்னு போய் அந்த அம்மாவோட சமாதியில் போய் உட்காந்து 40 நிமிஷம் தியானம் பண்ணி ஆவியோட பேசி அதுக்கு பிறகு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. 4 வருஷம் ஆச்சு, ஒரு முதலமைச்சர் இறந்து 4 வருஷம் ஆச்சு, விசாரணை கமிஷன் அமைச்சு 3.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் விசாரணை கமிஷன் முடிஞ்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கா? வரல. மூணாக மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நாம் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த விசாரணை கமிஷனை முறைப்படுத்தி வேகப்படுத்தி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அங்கே அதிமுக காரங்க கூட சந்தோஷப்படுவாங்க. உள்ளபடியே முதல்ல அவங்க அம்மா அவங்க தலைவர். ஆக அவர் இறந்ததை பற்றி கூட இன்னும் வெளியில் வரலன்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அவங்களுக்காவது நான் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வருவேன். அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் அதை நிச்சயமாக செய்வான். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அந்த அம்மா இறந்ததற்கு பிறகு இப்போ 4 வருஷமாக பழனிசாமி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆக இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆட்சியை நடத்துகிறேன், அவார்டு வாங்கிட்டேன், விருது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரா? மண்புழு போல ஊர்ந்து போய் தவி தவி போய் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர். இதை சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். நான் என்ன பாம்பா பள்ளியா அப்படின்னு கேட்குறாரு. பாம்பு பள்ளிக்கு கூட விஷம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இவர் செஞ்ச துரோகத்துக்கு விஷம் ஜாஸ்தி.
காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அந்த அம்மாவே தூக்கி எறிஞ்சவர். ஜெயலலிதாவுடைய மரணத்தை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆக இப்படி துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறவர் மக்களை பற்றியா கவலைப்பட போகிறாரு? நிச்சயம் கவலைப்பட மாட்டாங்க. ஆக இந்த தமிழகத்தை மீட்கணும், பிஜேபி ஆட்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றணும். அதனால தான் தேர்தல் அறிக்கையில் நாம் பல உறுதிமொழிகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, ஜோத்பூருக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து நிச்சயமாக ரயில் விடப்படும். இது குறித்து நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பி தயாநிதி மாறன் பேசியிருக்கிறாரு. 5 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கக்கூடிய யானகவனி எலிஃபன்ட் கேட் மேம்பாலம் விரைந்து கட்டி முடித்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். வியாபார தலமான குறுகிய சாலை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வணிக தலங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் குப்பைகள் அதிக அளவில் சேருகிறது என்பதால் குப்பைகளை சுழற்சி முறையிலே தினந்தோறும் 3 முறை எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக இப்படி திமுக தேர்தல் அறிக்கையில் 505 உறுதிமொழியில் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப் போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, கொரோனா காலம், அந்த கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம். முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் அம்மா ஆட்சியில் தமிழ்நாட்டில் கொரோனா வராதுன்னாரு. இது அம்மா ஆட்சினாரு. ஆனால் வந்துருச்சு. வந்த பிறகு கேட்டேன், எதிர்கட்சி தலைவர் முதல்ல கேட்டேன், 5000 ரூபா கொடுங்க, வாழ்வாதாரத்தை எழுந்து மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 5000 ரூபா கொடுங்கன்னு. அதெல்லாம் முடியாதுன்னாரு. அப்புறம் 1000 ரூபா கொடுத்தாங்க. அதனால தான் தேர்தல் அறிக்கை நம்ம சொல்லியிருக்கிறோம், நாம் ஆட்சிக்கு வந்த உடனே மிச்சம் இருக்கக்கூடிய 4000 ரூபாயை ஆட்சிக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு எப்போ வரோம், ஆட்சிக்கு எப்போ வரோம், 2 எப்போ கொடுக்கணும், 3 எந்த 3, தலைவர் பிறந்தநாள் June 3. சவுகார்பேட்டையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.